சென்னை புழல் அருகே ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி குணசேகரன் என்பவரது வீட்டில் 75 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அகமது அலி வழங்க கேட்கலாம். அகமது அலி, இது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் அரசே. சென்னை புழல் அடுத்த ஆசிரியர் காலனி 6வது தெருவை சேர்ந்தவர் குணசேகரன். இவர் டெல்லியில் உள்ள மத்திய அரசு அமைச்சகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபராவார். குணசேகரன் தனது மனைவி மகனுடன் நாமனூரில் உள்ள உறவினரின் சுப நிகழ்ச்சிக்கு நேற்று காலை வீட்டை பூட்டி கொண்டு தனது காரில் சென்றுவிட்டு பின்னர் மாலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரவில் உள்ள தங்க நகைகள், 75 சவரன், 5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் 2 லட்சம் திருடு போனது தெரிய வந்தது. இது பற்றி உடனே புழல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புழல் உதவி கமிஷனர் ஆதி மூலம் ஆய்வாளர்கள் விஜயபாஸ்கர், சண்முகம் மற்றும் போலீசார் இது பற்றி விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ரேகைகள் பதிவு செய்யப்பட்டது. இது குறித்து புழல் காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை வைத்து ஆராய்ந்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றார். மேலும் குணசேகரின் வீட்டில் கண்காணிப்பு கேமரா இருந்தும் அந்த கேமரா செயல்படாமல் இருந்துள்ளது. இதேபோல் கடந்த ஆண்டு அடுத்தடுத்த தெருக்களில் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறியது. இதற்கு அப்பகுதியை சேர்ந்த நகர்வாசிகள் போதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படாமல் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அரசு அகமது, விவரங்களுக்கு நன்றி.